தீபாவளி அன்னைக்காவது சீக்கிரம் எழுது கொடி கழுத. பேண்ட் ஸ்லீவ்லெஸ் குர்தா இந்த மாதிரி ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியா இல்லாத டிரெஸ் எடுக்காம கலாச்சார துணிகளை எங்க எவ்வளவு டிஸ்கவுண்ட் கிடைக்குதுன்னு பார்த்து வாங்கணும். இந்த டைம்ல தான் வவுச்சர் கரன்சி ஜாஸ்தியா இருக்கும். எந்த கடைக்கு போனாலும் இன்னும் 1700க்கு ஷாப் பண்ணுங்க மேடம், 70 வவுச்சர் கொடுக்குறோம். 3000க்கு ஷாப் பண்ணா 10000க்கு நாங்க வவுச்சர்ஸ் கொடுக்குறோம். இப்படி ஏத்திக்கிட்டே போவாங்க. எங்கேருந்து வாங்கலாம், எவ்வளோக்கு வாங்கலாம், எத்தனை மணிக்கு வாங்கலாம், யார் எக்ஸ்ட்ரா ஊதுபத்தி தருவாங்க, இப்படி நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்கு. பட்டாசு வெடிக்கலாமா வெடிக்க கூடாதா, ஏர் பொல்யூஷனா இல்லையா, நாய்க்கு காது வலிக்குமா வலிக்காதா, இதெல்லாம் தெரிஞ்சுக்க நீயா நானா இல்ல உங்க ஃபேஸ்புக் வால பாருங்க. ஆனா எப்போ என்ன வெடிக்கலாங்கிறதுக்கு இந்த லிஸ்ட பாருங்க. மார்னிங் கிராக்கர்ஸ், தி நாமினீஸ் ஆர் சரவேடி, லட்சுமி வேடி, பாம்பு மாத்திராய், கேப் கன், போஸ்ட் லஞ்ச் கிராக்கர்ஸ், குருவி, ஊப்ஸ் ஐ மீன் திஸ் ஒன், பிஜலி, ஆட்டம் பாம், ஹைட்ரஜன் பாம், டபுள் ஷாட், நைட் கிராக்கர்ஸ், அண்ட் தி நாமினீஸ் ஆர் ராக்கெட், ஃபிளார் பாட், சங்கு சக்ரம், வாலாஸ் அண்ட் ஏவியல் ஷாட்ஸ், basically all show offy stuff. இது தவிர எனி டைம் நீங்க வந்து ஜாலியா இருக்கணும்னா மத்தாப் சாட்டை பென்சில் சுறுசுறுவத்தி இப்படி நிறைய ஐட்டம் இருக்கு. அப்படியும் பட்டாசு வெடிச்சு முடிக்கலனா இருக்கவே இருக்கு கார்த்திக. பட்டாசு வாங்கினா போறாது, அது பட்டு பட்டு வெடிக்கணும்னா முதல்ல மொட்டை மாடியில காய வைக்கணும். பாம் வெடிக்கும் போது ஒரு விளக்கோ இல்ல கேண்டிலோ இருந்தாதான் எப்படியும் அணைஞ்சு போற அந்த ஊதுபத்திய ஏத்தி ஏத்தி ஊதி ஊதி பாம் வெடிக்கலாம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ரோடுக்கு இந்த சைடு அந்த சைடு வராதீங்க, பார்த்து போங்க கத்த ஒரு என்ன தேச்சு குளிக்கும் போதே வாயிலேயே வைக்க முடியாத அந்த தீபாவளி லேகியத்தை லபுக்கு லபுக்குனு பாட்டி வாயில போடுவாங்க. இட்ஸ் எ வாய்மய வெல்லும் மொமெண்ட் யூ நோ. தீபாவளி நாளே சூப்பர் ஸ்டார் தல தளபதி சேதுபதி அட்லீஸ்ட் லிட்டில் சூப்பர் ஸ்டார் படமாவது ரிலீஸ் ஆகுங்க. ஃப்ரெண்டு கையில காலில் விழுந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் முன்னாடியே உஷார் பண்ணலான்னு லாஸ்ட் மினிட் வரைக்கும் ஒரு டென்ஷன் இருக்கும் தெரியுமா. அப்படியே டிக்கெட் கட்சாலும் எந்த படம் எங்கே பார்க்கணும்னு ஒரு தர்மம் இருக்கு. சூப்பர் ஸ்டார்னா ஆல்பர்ட் தியேட்டர், தலைனா நம்ம காசி தியேட்டர் மச்சா, தளபதினா விஜய்னாலே வெற்றி தான் ப்ரோ. அது தவிர உங்கள் தோழன் ரோஹிணி, ரூபினி, தேவி, சாந்தி, சாரி தோழின்னு சொல்லிருக்கணுமோ, இதுலயும் மாசா பாக்கலாம். என்ன ஆண்டவர் பத்தி சொல்லவே இல்லையான்னு கேக்குறீங்களா? ஆக்சுவலி கான்ட்ரவர்சி ஆகி அது நம்ம ஊர்ல ரிலீஸ் ஆகாது, சோ பெங்களூர்ல தான் போய் பாக்கணும். எதுக்கு இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக 3 மாசம் முன்னாடி சொம்பான படங்களை போடுறது, பட்டிமன்றங்கிற பேர்ல மொக்க போடுறது, என் படத்துக்கு சேட்டலைட் ரைட்ஸ் வேணும்னு சொல்லி எல்லா சேனல்லையும் இன்டர்வியூ கொடுக்கறது, இதெல்லாத்துக்கும் நடுவுல நட்சத்திர கலை நிகழ்ச்சி, ஆகாசத்துல இருந்து தொங்குற அட்வென்ச்சர் ஷோ, இந்த மாதிரி டைம் டேபிள் போட்டு கரெக்டா பார்த்தா தீபாவளி நாள் வந்து சிறப்பா வீட்டுக்குள்ளேயே முடிஞ்சிடும். எல்லாத்தையும் தாண்டி தீபாவளிக்குன்னு சில கேஓஸ் நோமினா உண்டு. ரீட்டைல் டிராஃபிக் அகல் விளக்கு வாங்குங்க, கலர் விளக்கு வாங்குங்க, கலர் போட்டு அகல் விளக்கு வாங்குங்க, சீரியல் லைட்ஸ் தொங்க விடுங்கன்னு சொல்லி அதெல்லாத்தையும் வாங்க சொல்லுவாங்க. இல்லை ஃபுட் டிராஃபிக், தியா ஷேப்பில் நாங்கள் கப் கேக் செய்கிறோமே, சாக்லேட் டப்பால கோலம் போட்டு பாரம்பரியமாக கொடுக்குறோமே அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வாங்க சொல்லுவாங்க. அட போயாடே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முன்னாடி ரோட்டில் போனீங்க, எங்கே எவன் பாம் வச்சிருக்கான், எங்கே பிஜிலி வெளியே போகுதுன்னு ஒரு ஆன்டிசிபேஷன்லேயே போகும்போது தான் தோணுங்க. தீபாவளி கிட்டத்தட்ட ஒரு நேஷ்னல் ஃபெஸ்டிவல் அப்படின்னு பயந்துடாதீங்க, வேற ஒன்றும் இல்லை. அதாவது இந்த ரணகலத்துலயும் ஒரு குதூகலம் இருக்குல்ல, அதை சொல்ல வந்தேன். மெட்ராஸ் மீட்டர் டீம் சார்பா உங்க எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.